ஓகே. தனம் தந்த தோம் தந்தன தானம் வந்து இன்டர்நேஷனல் ஏடிஎம் கார்டுலேருந்து பேசுகிறோம். ஸ்டேட் பேங்க் இருக்கா? ஆ இருக்கு. அப்போ ஸ்டேட் பேங்க் கார்டோட பின் நம்பர் இது நாலு நாலு நம்பர் இருக்குமோ அதை சொல்லுங்க. எந்த நாலு நம்பர் அது இல்லையே? இல்லை இல்லை நாலு நாலு நாளாக இருக்கும்னு சொன்னேன். எல்லா நாலு 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 வரிசையாக படித்து சொன்னேன். நாலு நம்பர் தானே வேணும் சொல்லுங்கள். அப்படி சொல்லியிருக்க கூடாது. நீங்கள் நாலு பேர் வீட்டில் இருக்காங்க, வந்தியெல்லாம் நீங்கள் கார்டை வீட்டிலே வந்து வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்கணும். அப்போ தான் நல்லா பிடிச்சி போட்டு கும்ப தேவலை கும்ப தேவலை எங்களுக்கெல்லாம் ஃபோனை பண்ண முடியாதுன்னு செஞ்சிருக்கேன். அழகாக விருது கொடுத்து போக சொல்லியிருக்கலாம். நல்ல விருந்தா சிக்கன் ஆட்டு தந்தூரி செய்ய போகிறோம். ஐயோ ஆட்டை சொல்லிவிட்டு ஆட்டு தானே ஆட்டுக்குட்டியா சொல்லிவிட்டோம்னு ஆற்று திங்கிறதுக்குள்ளே நம்ம ஆற்று போயும் போல இருக்குடி. ஒரு சுமல் வருது ஒரு வாடை, அதனால அதெல்லாம் எனக்கு பிடிக்க மாட்டேது. 500 சிக்கன் ஆற்றுல தந்தூரி செய்ய போறோம். பட்டையை கிளப்புறோம் நாங்க. பார்த்து ரசிங்க, ஹாப்பியா நீங்க. அக்கா கிளீன் பண்ணுவோமா? எடுங்க எடுங்க எல்லாம் வேகமா. டைம் 500 எடுத்தாகணுமா இல்லையா? இப்போ பாரு இப்படி வெட்டி இப்படி ஓப்பன் பண்ணிட்டோன்னா இந்த கழிவெல்லாம் தந்துடும். இதை வந்து நம்ம வந்து பொறிச்சு சாப்பிட்றதுக்கு வேணால் இந்த மாதிரி வெட்டி செய்யலாம். நம்ம தந்தூரி செய்ய போகிறோம் இல்லையா, அதுக்கு வந்து இதில் இருக்கிறதெல்லாம் பிதுக்கி தான் நம்ம எடுக்கணும். இல்லை தெரியுது பாருங்க கருப்பா, இப்படியே வச்சு அமுக்கிட்டே இருந்தாலே இப்படி வந்துடும். அதை சொல்லு. ஆமாம் 500 இது எடுக்கணும்னா ஹார்ட்டு கச்சேரி வைக்க போறேன், உன்னை கணக்காக சேர்த்து வச்சு கைராசி பார்க்க போறேன், இனி மனசெல்லாம் மத்தாப்பு போல மலராக தூவும் அம்மா, இனி வருங்காலம் பெண்களுக்காக மலர் மாலை சூடும் அம்மா, அடி காண கருங்கோயிலே கச்சேரி வைக்க போறேன். இதில் இருக்கிற இப்போ கவுச்சி வாடை போகிறதுக்கு மஞ்சத்தூளை போட்டு நல்லா அலசிக்குவோம். இப்போ மஞ்சளை அரைச்சிக்குவோம். நைஸாக மஞ்சள் அரைச்சிக்கிட்டா இப்போ இந்த இஞ்சி அரைச்சிக்குவோம். இப்போ இந்த பூண்டை அரைச்சிக்குவோம். உங்களோட ஆதரவோட நாங்கள் நிறைய உதவிகள் செஞ்சுக்கிட்டு வரோம். எங்களுக்கு இன்னுமே அந்த உதவிகள் நிறைய பேருக்கு செய்யணுன்ற ஆசையும் ஆர்வமும் இருக்கு. அந்த உதவிகள் செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக எங்களுக்கு உங்களோட சப்போர்ட் தேவை. உங்களோட சப்போர்ட் எந்த வகையில் தேவை அப்படின்னா எங்களோட வீடியோவை தொடர்ந்து பாருங்க. முதல்ல நம்ம லெமனை புளிஞ்சுக்குவோம். 500 சிக்கன் ஹார்ட் எடுத்து இப்போ நாங்கள் வந்து தந்தூரி செய்ய போகிறோம். இந்த சிக்கன் ஹார்ட்டில் லெமனை ஊற்றி அதில் உள்ள ஸ்மெல்லாம் போகிறதுக்கு புளிஞ்சு விட்ருக்கோம். இப்போ அது கூட மஞ்சள் இஞ்சி பூண்டு கரம் மசாலா அப்புறம் மிளகாய்த்தூள் உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சு ஒரு 1/2 hour ஆகுது அது நல்லா ஊற வைக்க போகிறோம். அதுக்கப்புறம் ஸ்டிக்கில் குத்தி தந்தூரி செய்ய போகிறோம். மஞ்சள் சாந்து இஞ்சி விழுது நைஸாக அரைச்ச பூண்டு அம்மியில் அரைச்ச வரமிளகாய் நாங்களே தயார் பண்ண கரம் மசாலா. ஆ மறந்துட்டேன், கடைசியாக உப்பு சேர்த்துக்குவோம். தேவையான அளவு போட்டுக்குங்க. தந்தூரிக்கேற்ற எல்லா மசாலா பொருட்களும் சேர்த்துட்டோம். ஒரு 1/2 hour இருந்து ஊற வச்சு அதுக்கப்புறம் தந்தூரி செய்ய போகிறோம். தர்சினி அங்கங்க கல்லு கிடக்கு, போயிட்டு எடுத்துகிட்டு வருவோம். வாங்க அடுப்பு பற்ற வைக்க. அக்கா இங்கே வாங்க, இந்த கல் சரியான்னு பாருங்க. வாங்க வாங்க தூக்கிட்டு போவோம். அக்கா இந்த இடம் நல்லா இருக்கு, இந்த இடத்துல வச்சுக்குவாங்க. கல்ல எடுத்துட்டு வாங்க, எடுத்துட்டு வாங்க. இந்த புல்லெல்லாம் பிடுங்கி ரெடி பண்றேன் வாங்க. நம்பட்டி எடுத்துட்டு வந்துட்டேன். அது மாதிரி மேலே குறைச்சுக்குங்க. கம்பி கம்பி மீண்டும்
இப்படியே வச்சு எரிச்சோம்னு வச்சுக்கோங்களே அனலே சாராது. அந்த கல்லை தூக்கி அந்த நான் வச்சியல்னா மண்ணை வச்சு பரவணும்னா நல்லா அனல் சேரும். தூக்கிட்டு வாங்க. ஆ, ஒரு கல் போதும். இதில் வைங்க, இதில் வைங்க, உள்ளே வைங்க, உள்ளே வச்சு ஆ வைங்க. அப்படித்தான் இந்த மாதிரி அணைச்சோம்னா அந்த அந்த கேப்பிலையும் வைங்க. அடுப்பு அழகாக வடிவமைச்சிட்டோம்க்கா. ஆமாம், அங்கே இங்கே இருக்க. ஆ, அதை திருப்புங்க, இதை திருப்புங்க. ஆ, ஒரு வழியாக அடுப்பு கறியெல்லாம் போட்டு எரித்து சிக்கன் ஹாட் தந்தூரி சூப்பராக செஞ்சு வச்சுருக்கோம். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சூப்பராக வந்திருக்கேன். சின்ன பிள்ளையிலேருந்து நான் சிக்கனே சாப்பிட்டதில்ல. இன்னைக்கு சிக்கன் ஆற்று தந்தூரி அப்படிங்கிற வேறு லெவலில் இருக்குது. இனிமேலும் இதே மாதிரி தான் நான் செஞ்சு சாப்பிடுவேன். சூப்பராக இருக்குது. வீட்டிலலாம் சிக்கன் செய்வோம். சிக்கன் வாங்கும்போது ஒரே ஒரு சிக்கன் ஹாட் தான் தருவாங்க. இப்போ இவ்வளோ நிறைய ஹாட்லாம் போட்டு அதை தந்தூரி மாதிரி பண்ணி சாப்பிடும்போது இது வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக வீட்டில் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா நம்ம சிக்கன் கிரேவி பண்ணுறதை விட இது ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்குது. நாங்கள் வீடியோ போடுறதுல டிலே பண்ணுறோம் தானேங்க. இனிமேல் நாங்கள் கண்டிப்பாக டிலே பண்ணாமல் போட்டுடுறோம். நீங்கள் எங்களுக்கு பண்ண வேண்டியது சின்ன விஷயந்தான், எங்களோட வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து எங்களுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. நாங்கள் ஒரு குக்கிங் சேனலாக இருந்தாலும் நிறைய பேருக்கு நாங்கள் வந்து உதவி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ரொம்ப தூரத்துக்கெல்லாம் போய் அவங்களுக்கு என்ன உதவி தேவையோ அவங்க உதவியை நாங்கள் பதிவிடுறதும் இல்லாமல் அவங்களுக்கு தொடர்ச்சியாக அந்த உதவி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க கூட நாங்கள் வந்து ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். இந்த வீடியோ வந்து தொடர்ச்சியாக நீங்கள் எல்லாருமே பாருங்கள். ஏன்னா நாங்கள் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற அத்தனை வீடியோவும் ஷார்ட்ஸில் தான் நாங்கள் போட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த ஷார்ட்ஸ்லையும் வீடியோவிலையும் நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் கொடுத்துட்டீங்க. இருந்தாலும் அது பத்தாதுங்க, இன்னும் கொஞ்சம் கூடுதலாக உங்கள் சப்போர்ட் வேணும். அதனால் தொடர்ச்சியாக எங்கள் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு தேவை. எங்களோட வீடியோவை தள்ளி விடாமல் பொறுமையாக பாருங்கள். நீங்க பொறுமையா பார்த்து நீங்க பார்த்தாதான் நாங்க அடுத்தவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம். நாங்க சிக்கன் ஹாட்ல ஒரு தந்தூரி செஞ்சிருக்கோம். சாப்பிட்டு பார்த்து சொல்லி எப்படி இருக்கு என்ன தம்பி, எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கா? ம், பிடிச்சிருக்கா? சிக்கன் ஹாட் தந்தூரி செஞ்சோம். வீடியோ ஆன் பண்ணிக்கிட்டோம்.